ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாட்டா மங்கே சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ரெசிபி தான், வெந்தயக்களி ரெசிபி. வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சிங்க, அதுவும் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக வெந்தயம் சாப்பிடணும். இப்போ பார்த்திங்கன்னா அரை கப்புக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன், முக்கால் கப்புக்கு அரிசி. அரிசியும் வெந்தயத்தையும் தண்ணியில் சேர்த்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா நல்ல தண்ணியில் ஊற வைக்கும் போது நம்ம அந்த தண்ணியில் தான் அரைக்க போகிறோம். இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். நாலு பல் கருப்பட்டியை தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் அரிசி வெந்தயம் நல்லா ஊறி ரெடி ஆகிட்டு, இதை மிக்சி சாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அரைச்சி எடுத்துக்கிடலாம். நம்ம வச்சுருக்க அந்த தண்ணியை, வெந்தய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைகிற வரைக்கும் அரைச்சி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு நாலஞ்சு திருப்பி அரைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கும் போது கிரைண்டரில் ஆட்டுற மாதிரியே கொஞ்சம் நல்லா பொங்கி வரும். இதே கிரைண்டரில் ஆட்டிங்கன்னா டைம் கொஞ்சம் எடுக்கும், ஆனால் நிறையா வரும், வெந்தயம் நல்லா பொங்கி வரும். நம்ம மிக்சி ஜாருக்கு ஆட்டினதே போதும். இப்போ பார்த்திங்கன்னா கருப்பட்டி பாகு வந்து ரெடி ஆகிட்டு, கருப்பட்டியில் மண் தூசிலாம் இருக்கும், அதெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ கருப்பட்டி தண்ணி ரெடி ஆகிட்டு வெந்தயம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, உளுந்த மாவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. களியை பொறுத்த வரைக்கும் அடிகனமான பாத்திரத்தை தான் நம்ம களி கிண்டணும். அப்போ தான் அடியில் பிடிக்காது, டக்குன்னு பிடிக்காது, நம்ம கிண்டுறதுக்கு டைம் எடுக்கும். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிகிட்டே இருக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுப்பு தீயை கம்மி பண்ணியே கிண்டிக்கோங்க, அடுப்பு தீயை கூட்டாதீங்க, டக்குன்னு பிடிக்கும். இந்த வெந்தயக்களி வந்து பார்த்திங்கன்னா கலர் மாதிரி வெந்தயத்தோட மனம் வரும், அந்த அளவுக்கு கிண்டிக்கலாம் வெந்தயக்களியை. இந்த வெந்தயக்களி காலையில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நைட்டு கிண்டுன இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு. அரை கப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து கட்டி இல்லாமல் திரும்ப கிண்டலாம். எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோமோ அதே அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்க போகிறோம். இது சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா அந்த களி கிண்டி கொடுப்பாங்க, கலரை பார்த்தாலே வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், ஓடி போயிடுவேன், சாப்பிட மாட்டேன். ஒரு வாய் தான் வைப்பேன், கொஞ்சம் கசப்பாக இருக்குன்ட்டு சாப்பிட மாட்டோம். அம்மா திட்டி அடிச்சுலாம் கொடுப்பாங்க. அப்போது இந்த களியோட அருமை தெரியல, இப்போ நான் கிண்டும் போது தெரியுது இது இது சாப்பிடணும், உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு. அதே அளவுக்கு இப்போ நெய்யும் சேர்த்து கிண்டியாச்சு. கருப்பட்டி பாகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, சேர்த்து கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த இனிப்பு பத்தாட்டி திரும்பவும் கொஞ்சம் கருப்பட்டி காய்ச்சி சேர்த்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் எண்ணெய் நெய் அடந்தமோ அதே இதில் கொஞ்சம் தேனும் கலந்துக்கிடலாம். தேனும் இதில் சேர்த்து நல்லா கை விடாமல் கிண்டியாச்சு. அவ்வளோதான், வெந்தயக்களி ரெடி ஆகிட்டு இது கொஞ்சம் ஆற விடலாம். பார்த்திங்கன்னா கொதிக்குது பாருங்கள், அடுப்பு அமத்திட்டேன், கொஞ்சம் ஆறவும் சாப்பிடலாம். இது உங்களுக்கு சூடோடு இருக்கிறனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதே நீங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்ற பார்த்துக்கு ரெடி ஆயிரும். அதாவது வெந்தயக்களி பொறுத்த வரைக்கும் நைட்டு கிண்டி வச்சுட்டு காலையில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.